உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான உள்ளன் ஸ்கார்ஃப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த ஸ்கார்ஃப் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் டபுள் குரோஷா யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கார்ஃபை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகுங்க, அதுக்கப்புறமா இந்த ஸ்கார்ஃபை வந்து நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்கார்ஃப் எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாகவே குரோஷா போட தெரியலனா கூட இந்த ஸ்கார்ஃப் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அந்தளவுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்கார்ஃபில் வந்து நான் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து டபுள் குரோஷாவும் சிங்கிள் குரோஷாவும் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியானது. பார்க்க வந்து இந்த டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிசைன் தான் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க, ஸ்கார்ஃபில் இந்த டிசைன் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதே போடுறதுக்கு நமக்கு வந்து போர் அடிக்கும். இதே டைப் டிசைன் போடுறதுல நமக்கு வந்து எப்போதுமே இதே டிசைன் தான் போட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இன்னும் நிறையா டிசைன்ஸ்லாம் போட முடியும். அந்த மாதிரி நிறையா டிசைன் ஸ்கார்ஃப் வந்து போடுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கார்ஃபுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 16 inches இருக்குது. இது வந்து 18 இயர்ஸுக்கு மேலே எல்லா வயதினரும் இந்த ஸ்கார்ஃப் வந்து போடலாம். உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்கார்ஃப், அதுக்கப்புறம் ஹேட் எல்லாம் உள்ளநூலில் நான் போட்டு காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீடியோக்களும் போட்டு காட்டுறேன். இது போடுறதுக்கு எனக்கு வந்து 50 கிராம் உள்ளநூல் வந்து தேவைப்பட்டது. இந்த டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஸ்கார்ஃப் போடுறதுக்கு நான் வந்து 4.5 mm ஹூக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிராஃப்டெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அழகான உள்ளன் ஸ்கார்ஃப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கார்ஃப் போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் உள்ளநூல் எடுத்திருக்கேன். 3-ply உள்ளநூல் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்கார்ஃப் போடுறதுக்கு நமக்கு வந்து 50 grams நூல் இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்கார்ஃப் போடுறதுக்கு 4.5 mm நான் ஹூக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 6 chains போட்டுக்கோங்க. செயின் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதுலேயும் கவனமாக பாருங்கள். இந்த ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி நூலை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த ஹூக் இருக்கு பாருங்கள், இந்த ஹூக்கில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு செயின் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து 6 chains போட்டுருங்க. இப்போ 6 chains வந்து நான் போட்டேன். நம்ம இதில் போட போகிறது டபுள் குரோஷா, அதனால் வந்து 2 chains அதிகமாக போட்டுக்கோங்க. 1, 2. இப்போ 2 chains அதிகமாக போட்டுட்டு இந்த 3rd chain வந்து நம்ம வந்து டபுள் குரோஷா போட போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இப்போ ஒரு தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த 3rd chain இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே ஹூக்கை விட்டுட்டு ஒரு தடவை சுற்றிட்டு வெளியே எடுக்கணும். இப்போ ஹூக்கில் பாருங்கள் 3 loops இருக்குது. 1, 2, 3 3 loops இருக்குது. இப்போ சுற்றிட்டு 2 loops மட்டும் வெளியே எடுத்துடுங்க. இப்போ ஹூக்கில் வந்து நமக்கு 2 loops இருக்குது. திரும்ப சுற்றிட்டு 1 loop வெளியே எடுத்துடுங்க. இப்போ வந்து டபுள் குரோஷா நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி 6 double crochet இந்த இடத்துல போடணும்.
இப்போ வந்து இந்த லைனில் வந்து 6 டிசி வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த லைன்லேயும் நம்ம 6 டிசி போடலாம். இப்போ இதை சுற்றிட்டு இப்போ வந்து 6 டிசி வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கார்ஃபுடைய பெல்ட்டுடைய நீளம் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் வர்ற அளவுக்கு நான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்கார்ஃபில் வந்து இந்த பெல்ட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 28 லைன்ஸ் போட்டிருக்கேன். 10 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 லைன்ஸ் வந்து அதிகமாக போட்டுக்கலாம். இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து 6 செயின்ஸ் இருக்குது பாருங்கள். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 செயின்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இனி வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக 2 செயின்ஸ் வந்து அதிகமாக போட்டுக்கணும். 2 செயின்ஸ் அதிகம் போட்டுட்டு இதை திருப்பிடணும். இதில் கேப் பாருங்கள், 6 கேப்ஸ் இருக்குது. இந்த 6 கேப்லையும் நம்ம வந்து போடணும். டபுள் குரோஷா தான் போடணும். இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே நம்ம விட்டு டபுள் குரோஷா போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லையும் நம்ம வந்து 4 டபுள் குரோஷா போடணும். இப்போ 1 போட்டேன். இப்போ ஒரு கேப்பில் வந்து நான் 4 டபுள் குரோஷா போட்டேன். இனி அடுத்த கேப்லையும் 4 டபுள் குரோஷா போட்டுடலாம். இதே மாதிரி இந்த லைனில் ஒவ்வொரு கேப்லையும் நம்ம 4 டபுள் குரோஷா போடலாம். மொத்தம் இந்த லைனில் வந்து 24 டபுள் குரோஷா நமக்கு கிடைக்கும். இப்போ 5 கேப்ஸில் வந்து நான் வந்து டபுள் குரோஷா போட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த கேப்லையும் 4 டபுள் குரோஷா போட்டுடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 24 டபுள் குரோஷா கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த லாஸ்ட் பிளேஸ்லையும் நான் 4 டபுள் குரோஷா போட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நமக்கு 24 டபுள் குரோஷா இருக்குது. இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து 2 செயின்ஸ் போட்டு திருப்பிடலாம். இப்போ 2 செயின்ஸ் போட்டு நான் திருப்பிட்டேன். இந்த லைனில் நம்ம எதுவும் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு செயின் மேலே ஒரு டபுள் குரோஷா போட்டு வரணும், அவ்வளோதான். ஒவ்வொரு டிசி மேலேயும் ஒரு டபுள் குரோஷா நம்ம போட்டு வரணும். இந்த லைன்லேயும் மொத்தம் வந்து 24 டிசி நமக்கு கிடைக்கும். டிசி மட்டும் மிஸ் பண்ணாமல் போட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவோ குறைவாகவோ ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி டிசைன் போடும்போது தப்பாக வரும். அதனால் வந்து கரெக்டாக 24 டிசி வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்த லைன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்த லைன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த லைன் திருப்புறதுக்காக 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த லைன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இதில் மொத்தம் நமக்கு வந்து 24 டிசி இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து கவுண்ட் பண்ணலாம். 12th செயின் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம பின் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4,
இப்போ பாருங்கள் பின் பண்ண இடம் வரையும் நான் போட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 10 கேப்பில் வந்து 2 டபுள் குரோஷா போட்டிருக்கேன். ஆரம்பிக்கும் போது 1 டபுள் குரோஷா போட்டிருக்கேன். இனி வந்து இந்த பின் பண்ண இடத்துல ஒரே ஒரு டபுள் குரோஷா போட்டுடலாம். 1 டபுள் குரோஷா நான் போட்டேன். இனி அடுத்து வந்து 2 டபுள் குரோஷா நம்ம போடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. லாஸ்டில் வந்து ஒரே ஒரு டபுள் குரோஷா போட்டுருங்க. இந்த லைன் வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த சென்டர்லையும் இந்த ரெண்டு பக்கமும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணல, மீதி இருக்கிற இடத்துலலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இனி வந்து நம்ம பின் பண்ணதை கழட்டிடலாம். இனி நம்ம அடையாளம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அடுத்த லைன் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, அடுத்த லைன் வந்து நம்ம வந்து சிங்கிள் குரோஷா தான் போட போகிறோம். அதனால் ஒரே ஒரு செயின் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிடலாம். இதில் வந்து 45 செயின் இருக்குது. இந்த 45 செயின்ஸ்லேயும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷா போட போகிறோம். இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரப்போகிற லைனில் வந்து எங்கேயுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. இனி வந்து ஃபஸ்ட் செயினில் வந்து சிங்கிள் குரோஷா போடலாம். பாருங்கள், சிங்கிள் குரோஷா போட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷா போட்டு வரலாம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 45 சிங்கிள் குரோஷா வந்து இந்த லைனில் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதை வந்து நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. இந்த லைன் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைனில் வந்து சிங்கிள் குரோஷா வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 45 சிங்கிள் குரோஷா வந்து போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன்லேயும் வந்து நம்ம சிங்கிள் குரோஷா போடலாம். ஒரு செயின் வந்து போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த பக்கத்துலேயும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷா போடலாம். இதுலேயும் நம்ம கரெக்டாக 45 சிங்கிள் குரோஷா தான் போடணும். இது வந்து டிசைன் ஆரம்பித்து ரெண்டாவது லைனு. நீ டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சிங்கிள் குரோஷா தான் போட போகிறோம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷா போட்டு வந்துடுங்க. அடுத்த லைனில் வந்து நம்ம வேறு கலர் வந்து ஜாயின் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன்.
இப்போ இந்த டிசைனில் வந்து செகண்ட் லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுலேயும் ஒவ்வொரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷா நான் போட்டிருக்கேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் வந்து நான் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து சிங்கிள் குரோஷா போடும்போது கம்ப்ளீட் பண்ணாமல், இப்போ ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஒன்றா கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த ரெண்டுலேயே நம்ம வச்சுக்கணும். இந்த ரெண்டு லூப் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு லூப்லேயே வச்சுட்டு இந்த ரெட் கலர் நூல் எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து சிங்கிள் செயினாக நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி சிங்கிள் செயினாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இனி அடுத்து வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். இந்த க்ரீம் கலர் நூல் இருக்குது பாருங்கள், இதை வந்து கட் பண்ண தேவையில்லை. இது வந்து அடுத்த லைன்கள் போடும்போது இதை வந்து எடுத்துக்கலாம், அதனால இதை கட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இந்த லைனில் வந்து நம்ம சிங்கிள் குரோஷா போடலாம். இதுலேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷா தான் போட்டு வரணும். இது வந்து இந்த டிசைனில் வந்து மூணாவது லைனு. இதே மாதிரி ரெட் கலரில் வந்து நம்ம டூ லைன்ஸ் போட்டு வந்துடணும். ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷா போட்டு இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு அடுத்த லைனும் இதே மாதிரி போட்டு வந்துடணும். இந்த மாதிரி டூ லைன்ஸ் வந்து நம்ம போடணும். சேம் நம்ம வந்து ஏற்கனவே போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் போடணும். ஏற்கனவே க்ரீம் கலரில் டூ லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த டூ லைன்ஸும் போடணும். அடுத்த லைனில் தான் நம்ம வந்து டிசைன் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. இந்த லைன்லேயும் நமக்கு வந்து 45 சிங்கிள் குரோஷா கிடைக்கும். எந்த செயினையும் மிஸ் பண்ணாமல் போட்டு வாங்க. ஏன்னா ஒரு செயினை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் டிசைன் வந்து நமக்கு தப்பாயிடும், அதனால் கரெக்டாக போட்டு வாங்க. இந்த மாதிரி டூ லைன்ஸ் போட்டுருங்க. நான் வந்து டூ லைன்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டு லைன் வந்து நான் ரெட் கலரில் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் இந்த டிசைனில் வந்து 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி இந்த ரெட் கலர் லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இதை கம்ப்ளீட் பண்ண வேணாம். இனி வந்து க்ரீம் கலரை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு லூப் இருக்குது பாருங்கள், இதிலிருந்து க்ரீம் கலரில் சுற்றிட்டு ஒரு லூப்பாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இனி ஒரு செயின் வந்து நம்ம போட்டுக்கணும். சிங்கிள் குரோஷா போடும்போது ஒரு செயின் மட்டும் போடுங்க. இனி வந்து ஃபஸ்ட் இருக்கிற செயினில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இப்போ ஒரு சிங்கிள் குரோஷா நான் போட்டேன். இனி அடுத்த இருக்க செயினில் வந்து நம்ம போடக்கூடாது. அதுக்கு பதிலாக கீழே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம போடணும். இப்போ வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் குரோஷா நான் போட்டேன். இனி அடுத்து வந்து நம்ம சிங்கிள் குரோஷா எப்படி போடணும் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இந்த டிசைனில் வந்து நம்ம வந்து ஒரு செயினில் வந்து சிங்கிள் குரோஷா போடணும், அடுத்த செயினில் போடக்கூடாது. அது கீழே இருக்குது பாருங்கள் க்ரீம் கலர் கேப், இதில் தான் வந்து நம்ம வந்து சிங்கிள் குரோஷா போடணும். அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல செயின் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல போடக்கூடாது. கீழே இருக்கிற இந்த கேப்பில் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீம் கலர் நூலை சுற்றிட்டு வெளியே எடுக்கணும். இப்போ ரெண்டு லூப் வந்து நமக்கு வந்து ஹூக்கில் இருக்குது. இப்போ சுற்றிட்டு ஒரு லூப்பாக வெளியே எடுத்துடணும். இனி அடுத்து வந்து அடுத்து இருக்கிற செயினில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இனி வந்து அடுத்து இருக்க செயின்குள்ளே நம்ம விட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்து இருக்க செயினில் நம்ம போடக்கூடாது, கீழே தான் நம்ம போடணும். இப்போ இந்த இடத்துல உள்ளே விட்டு சுற்றி வெளியே எடுத்துடணும். இப்போ சிங்கிள் குரோஷா போடணும். இதே மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக போடணும். ஒரு செயினில் வந்து போடணும், ஒரு செயினில் வந்து நம்ம போடக்கூடாது. கீழே இருந்து நம்ம போட்டு வரணும். இந்த டிசைனில் வந்து இந்த மாதிரி வரும். இனி அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஒரு செயினில் போடணும், ஒரு செயினில் வந்து போடக்கூடாது. அதுக்கு பதிலாக கீழே இருக்கிற செயினில் நம்ம போடணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த
இந்த க்ரீம் கலர் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம போடணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒரு லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி வந்து சிக்ஸ்த் லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்ஸ்த் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷா போடணும். அவ்வளோதான், இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஷா மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து சிக்ஸ்த் லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஷா தான் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைனுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ரெண்டு லூப் எடுத்துட்டு அடுத்து வந்து ரெட் கலரில் ஒரு லூப் எடுத்துடலாம். இனி அடுத்து இன்னொரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்த டூ லைன்ஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் குரோஷா தான் போடணும். இப்போ இந்த ரெட் கலரில் வந்து சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷா போடலாம். இந்த லைன்லேயும் நமக்கு வந்து 45 சிங்கிள் குரோஷா தான் வரணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமாகவோ குறைவாகவோ வரக்கூடாது. இந்த மாதிரி ரெட் கலரில் டூ லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து டூ லைன்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்கார்ஃபோட எயித் லைன் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து இந்த டிசைன் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டூ லைன் வந்து க்ரீம் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டூ லைன் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டூ லைன் வந்து க்ரீம் கலர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டூ லைன் வந்து நான் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன். இனி அடுத்து வந்து இந்த டிசைன் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக இந்த லாஸ்ட்டில் வந்து க்ரீம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் கலர் செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் குரோஷா போட்டேன். இனி அடுத்ததும் இன்னொரு சிங்கிள் குரோஷா நம்ம போட்டுடலாம். இனி அடுத்தது வந்து மூணாவதாக வந்து ஒரு சிங்கிள் குரோஷா வந்து நம்ம வந்து இந்த செயினில் போடக்கூடாது, கீழே இருக்க செயினில் போடணும். இதில் உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இனி அடுத்திருக்கிற செயினில் வந்து சிங்கிள் குரோஷா போடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்திருக்கிற செயினில் போடக்கூடாது, கீழே இருக்க செயினில் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரும்போது தான் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு. இனி அடுத்திருக்கிற செயினில் சிங்கிள் குரோஷா போட்டுடலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. ரெண்டு வந்து ரெட் கலரில் சிங்கிள் குரோஷா போட்டு அடுத்த லைன் வந்து க்ரீம் கலரில் வந்து ஒன்று வந்து மேல் செயின்லேயும் ஒன்று வந்து கீழே இருக்க செயின்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க. அடுத்தது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷா போட்டுருங்க க்ரீம் கலரில். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெட் கலரில் சிங்கிள் குரோஷா லைன்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைன் போடுங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்கார்ஃப் வந்து இந்த டிசைனில் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து 22 லைன்ஸ் வருது. இனி வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து இங்கே இருக்க டிசைன் வந்து இந்த இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து ஸ்கார்ஃப் வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒன் லைன் வந்து க்ரீம் கலரே போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனில் வந்து 45 செயின்ஸ் இருக்குது. இனி வந்து நம்ம வந்து இதை வந்து குறைக்கணும், டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 45 செயின்ஸை அடுத்த லைனில் வந்து குறைச்சி 25 செயின்ஸை நம்ம மாற்றணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற ரெண்டு செயினை ஒரு டபுள் குரோஷாவாக நம்ம போட போகிறோம். ஒரு செயினாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போ தான் வந்து இது டிக்ரீஸ் ஆகி வரும். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க சென்டர் பாயிண்ட்டை வந்து சென்டர் செயினை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்கு அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற இந்த செயினை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பின்னூசி எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்த வந்து அடையாளம் வச்சுக்கலாம்.
இனி அடுத்த லைனில் வந்து நம்ம டபுள் குரோஷா தான் போட போகிறோம். அதனால் வந்து ரெண்டு செயின் போட்டு இதை திருப்பிக்கலாம். சிங்கிள் குரோஷா அப்படின்னா ஒரு செயின் போடுவோம், இது டபுள் குரோஷாங்கிறதுனால ரெண்டு செயின் போட்டுக்கலாம். ரெண்டு செயின் போட்டுட்டு திருப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு டிசி போட்டுக்கலாம். இதை சுற்றிட்டு இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு டிசி வந்து நம்ம போட்டுக்கலாம். இனி அடுத்து வந்து ரெண்டு செயின்ஸை வந்து நம்ம ஒரு செயினாக மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி அடுத்த செயினுக்குள்ளே உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இதை வெளியே எடுக்கணும். எடுத்தால் இப்போ மூணு லூப் வந்து ஹூக்கில் இருக்குது. இதை வந்து சுற்றிட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ ரெண்டு லூப் மட்டும் நமக்கு வந்து ஹூக்கில் இருக்குது. இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போடக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்க செயினில் நம்ம சுற்றிட்டு உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இதை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு தடவை சுற்றிட்டு ரெண்டு செயினில் மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும். எடுத்த பின்னாடி ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம ஃபுல்லாகவே வெளியே எடுத்துடணும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு செயின் தான் கிடைக்கும். ரெண்டு செயின்லேருந்து நம்ம ஒரு செயினாக நம்ம மாற்றிட்டோம். இனி வந்து அடுத்ததும் இதே போல் போடலாம். ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த செயினுக்குள்ளே நம்ம உள்ளே விடலாம். உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை சுற்றிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ஹூக்கில் வந்து நமக்கு ரெண்டு செயின் இருக்குது. திரும்பவும் சுற்றிட்டு அதுக்கு அடுத்த செயினில் உள்ளே விடலாம். உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் சுற்றிட்டு ரெண்டு லூப் வழியாக மட்டும் வெளியே எடுக்கணும். இப்போ ஹூக்கில் வந்து மூணு லூப்ஸ் இருக்குது. இனி வந்து ஒரு தடவை சுற்றிட்டு இந்த மூணு லூப் வழியாகவும் வெளியே எடுத்துடணும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரே ஒரு செயின் கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்கார்ஃப் ஷேப் கிடைக்கும். ரெண்டு பக்கமும் குறுகலாகவும் சென்டரில் வந்து அதிகமாகவும் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பின்னோசி குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடம் வரையும் இதே மாதிரி தான் போட்டு வரணும். ரெண்டு செயினை வந்து நம்ம வந்து ஒரு செயினாக நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். இனி வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பிளேஸில் ஒரே ஒரு டிசி மட்டும் நம்ம போடலாம். இந்த இடத்துல சுற்றிட்டு ஒரே ஒரு டிசி போட்டுக்கலாம். இனி அடுத்து வந்து வழக்கம் போல் ரெண்டு டிசியில் வந்து ஒரு செயினாக நம்ம மாற்றி போடலாம். அதே மாதிரி தான் இனி போட்டு வரணும். இனி டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த லாஸ்ட் எண்டு வரையும் போட்டுவாங்க. இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு டிசி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஃபஸ்ட்லேயும் இந்த சென்ட்ரலையும் லாஸ்ட்லேயும் ஒரு டிசி போட்டிருக்கிறேன். மீதம் இருக்கிற இடத்துலலாம் ரெண்டு டிசியில் வந்து ஒரு செயின் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 24 செயின்ஸ் நமக்கு கிடைக்கும். இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் வந்து இதை வந்து ரெண்டு செயின் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு செயின் போட்டு திருப்பிட்டு அடுத்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஒரு செயினில் வந்து ஒரு ஒரு டிசி போடலாம். நமக்கு வந்து இந்த லைனில் வந்து 24 டிசி கிடைக்கும். இப்போ நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் ஒரு ஒரு செயினில் ஒரு ஒரு டிசி போடலாம். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த லைனில். இந்த லைனில் வந்து இந்த மாதிரி 24 டிசி வந்து போட்டு வந்துடுங்க. இந்த லைன் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 24 டிசி போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைனுக்கு வந்து ரெண்டு செயின் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுலேயும் இதே போல் நம்ம வந்து ரெண்டு டிசி போட்டு அதை வந்து ஒரு செயினாக நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். இதை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு டிசி போடலாம். இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ரெண்டு லூப் மட்டும் அதில் இருக்குது. இனி அடுத்த செயின்குள்ளேயும் நம்ம விட்டு அதுலேயும்
இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மூணு லூப் இருக்குது. இதை வந்து சுற்றிட்டு ஒரே செயினாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டு டிசி போட்டுட்டு அதை வந்து ஒரு செயினாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ரெண்டு ரெண்டு டிசி போட்டு அதை வந்து ஒரு செயினாக நம்ம மாற்றிடணும். இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து டிசி வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு லூப் வந்து ஹூக்கில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த செயின்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு சுற்றி ரெண்டு லூப்பு மட்டும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா, இப்போ மூணு லூப் வந்து ஹூக்கில் இருக்குது. இதை சுற்றிட்டு ஒரே லூப்பாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 செயின்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து 12 செயின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் வந்து ரெண்டு செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டு செயின் போட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த லைனில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஒரு செயினில் ஒரு டிசி நம்ம போட்டுக்கலாம். இதில் மொத்தம் நமக்கு வந்து 12 செயின்ஸ் இருக்குது. 12 டிசி நம்ம போட்டுடலாம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டிசி நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த லைனில் வந்து 12 டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து 12 டிசி வந்து நான் போட்டுட்டேன். இனி அடுத்த லைனுக்கு வந்து ரெண்டு செயின் போட்டுக்கலாம். ரெண்டு செயின் போட்டுட்டு அடுத்த லைனும் இதே போல் டிக்ரீஸ் பண்ணலாம். இதில் வந்து 12 டிசி இருக்கிறதுனால அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து இதை சுருக்கி 6 டிசியாக நம்ம மாற்றணும். இப்போ வந்து இதை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து டிசி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றிட்டு அடுத்த செயின்லையும் அதே மாதிரி போட்டுட்டு மூணு லூப் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஒரு லூப்பாக நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இதே போல் எல்லா செயின்லையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணி 6 டிசியாக நம்ம மாற்றிடணும். இப்போ 6 டிசி வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து 6 செயின் வந்து இதில் கிடச்சிருச்சு. இனி அடுத்த லைனில் வந்து ரெண்டு செயின் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதில் வந்து 6 டிசி போட்டுக்கலாம். எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு செயினில் வந்து ஒரு டிசி நம்ம போட்டு வரலாம். இப்போ இந்த லைனில் வந்து 6 டிசி வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து டிக்ரீஸ் பண்ண தேவையில்லை. இனி அடுத்த லைனில் வந்து ரெண்டு செயின் போட்டு நம்ம திருப்பி வச்சுட்டு 6 டிசி வந்து போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போ இதில் 6 செயின்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து 6 டிசி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து 6 டிசி வந்து போட்டேன். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டு வரலாம். அப்படி போட்டு வரும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ இதே மாதிரி இந்த பட்டி வந்து போட்டு வந்துருங்க. இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் இந்த சைடும் போட்டு வந்துருங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பட்டி வந்து 26 லைன்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற அளவே கிடச்சிருக்கு. இதோட லென்த்தே நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி எடுத்து விட்டு நாட் போட்டுடலாம். நம்ம ரெட் கலர் நூல் இருக்கும் பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதையும் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்கார்ஃப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.